ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த 2021-2022 நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி என்னென்னா, காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசியான கும்ப ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசி, இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது 5 மாதம் மட்டும்தான் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இருக்கும். இது கோச்சார ரீதியான குரு பெயர்ச்சி பலன்களாக இருந்தாலும் இந்த இதில் வந்து உங்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னா, சுப கடன்கள் வரக்கான வாய்ப்புகளும், அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை வரக்கூடிய அமைப்புகளும், குழந்தை செல்வங்கள் வந்து வரக்கூடிய அமைப்புகளும், அதுக்கான வாய்ப்புகளும், பல நாள் தேங்கியிருந்த பல தடைகள் விலகக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்த கும்பராசி அன்பர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல அனுகூலமான விஷயங்கள், கிடைக்கக்கூடிய விஷயங்களும், அதே மாதிரி குடும்பம் வந்து பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் பெற்றோர்களுக்கு உடல் ரீதியான விஷயங்களை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளும், அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்கள ஒரு அடிஷ்னல் கேர் எடுத்து அவங்கள பார்த்துக்கிறது, ஹெல்த் ரீதியாக எப்படி இருக்காங்க. அதே மாதிரி சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, வெளியூரில் போயிட்டாங்கன்னா அவங்க எப்படியோ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் இருந்துக்கிறாங்க. அதெல்லாம் மகா பாவம். ஆக்சுவலாக வந்து நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா, நமக்கு கண் கண்ட தெய்வங்கள் யார் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் தான் அப்படிங்கும் பொழுது, தயவு செஞ்சு அது மாதிரி நான் கும்பராசி அன்பர்களுக்குன்னு சொல்லலை, இது பொதுவாக சொல்கிறேன், நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத சுவாமி, இதுக்கு நான் சுவாமிக்கு அகேன்ஸ்ட் இல்லை, அப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய சுவாமியை விட, நம்மளை ஈன்றெடுத்த தாயவும் அதே மாதிரி நமக்கு ஒரு குருவாக வழிகாட்டின தந்தையை விட அப்படிங்கும் பொழுது, அவங்கள நம்ம பார்க்கறது தாங்க அந்த தெய்வத்துக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பெரியவர்களை மதியுங்கள். ரெண்டாவது, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வந்து குறிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, பெரியவர்களை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறதும், அவங்க ஹெல்த் ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை போய் அட்ரஸ் பண்ணுறதும், அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கறதும் நன்மையை கொடுக்கும். இல்லைனா ஒரு வகையான தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், நம்ம கவனக்குறைவுனால சில தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கும்பராசி அன்பர்களோட பெற்றோருக்கு நிகழும். அடுத்தது, நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிறதும், இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகளும், ஈவன் நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதில் கரெக்டான நேம் இருக்கா, சர் நேம் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள், டிக்கெட் இருக்குன்னா டிக்கெட் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி கவனக்குறைவுனால வரக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்துக்கிறதும், எதிர்பாலினத்தினரிடம் கவனமாக இருந்துக்கிறது, ஆணாக இருக்கிறவங்க பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருக்கிறவங்க ஆண்கள்கிட்டையும் கவனமாக இருந்துக்கிறது வந்து நன்மையை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லைனா போய் மாட்டக்கூடும். அதே போல் இந்த இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும், கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும், நீங்கள் செய்ய வேண்டிய எப்பயுமே இப்போ இருக்கக்கூடிய இந்த 5 மாத காலங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா, விடாமல் புதன்கிழமைகளில் வந்து சிவபெருமானை வழிபட்டுக்கிறதும், அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒருவேளை நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் அசைவத்தை அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த 5 மாதத்துக்கு விட்டுறதும், அந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, துர்காதேவியை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய 4:30 ராகுகால நேரத்தில், 5:30 நேரத்தில் துர்காதேவியை வணங்கிண்டே வர்றதும், அதே போல் நீங்கள் விடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 5 மாத காலத்துக்குள்ளே யாருக்காவது உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்தால், உதவி செய்யணும்னா கல்யாணத்துக்கு உதவி செய்கிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்ததுன்னா, வெள்ளி தானம் செய்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிறது ஒரு பரிகாரமாக உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதே போல் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி காலங்களில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒரு ஜீவராசியை பேணி பார்க்கறது. ஜீவராசின்னா நான் சொல்லக்கூடியது வாயில்லாத ஜீவன்கள், நான் சொல்லக்கூடியது இந்த காலங்களில் வந்து இது உங்களுக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷனை கொடுக்க போகுது. இந்த காலங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நாய்க்குட்டி வாங்கி வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், நாய் வளர்க்குறது, பறவையை அவாய்ட் பண்ணிடுங்க, நாய் வாங்கி வச்சுக்கிறதோ, அப்படி இல்லைன்னா மீன்கள் வளர்க்குறதோ, இதுக்காக நீங்கள் என்ன நினச்சக்கூடாது, வாஸ்து மீன் அப்படின்லாம் நான் சொல்லலை, நான் சொல்கிறது விஷயங்கள் வந்து ஒரு ஜீவராசி, அதே மாதிரி அதை மெயின்டைன் பண்ணணும். சில பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்னா அதை நாயை நாய் மாதிரி வச்சுருப்பாங்க, அப்படி சொல்லலை, நாயை நல்லா டேக் கேர் பண்ணி க்ரூமிங் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது, இல்லைங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் தெரு நாய்களுக்கு நிறைய உணவுகள் கொடுக்கறதும், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுன்னு வரும்போது ஒரு மிகப்பெரிய பரிகாரங்களாக இருந்துருக்கும். அதே மாதிரி உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் போய் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. அதே போல் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும், கணவனாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் மனைவி கிட்ட வந்து ரொம்ப கவனத்தோடு ஹேண்டில் பண்ணிக்கிறதும், அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள், 3வது மனிதர்களால் பிரச்சனை வரக்கூடிய விஷயங்களும்,
அதை அவங்க பேசுகிறத வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நீங்கள் வீட்டில் போய் பேசுனீங்கன்னா உறவுகள் கெட்டு போகக்கூடிய அமைப்புகளும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு. இதனால் அன்பாக சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, அடுத்தவங்க விஷயத்தில் நீங்களும் தலையிட வேணாம். உங்கள் குடும்ப விஷயத்தில் வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. மூணாவது மனுஷர்களோட அட்வைஸை வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் கொண்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொண்டு போகும்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும். அடுத்த லெவலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்குள்ள அடுத்த வகையான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை எடுத்துட்டு 9, 18, 27 கணக்கில் வெத்தலை எடுத்துக்கிறது, அதில் சீவலை நீங்களே கையால் எடுத்துக்கிறது, அதை ஒரு சிகப்பு கலர் நூல்லையோ இல்லைன்னா ஆரஞ்சு கலர் நூல்லையோ எடுத்து ஆஞ்சநேய சுவாமிக்கு நீங்கள் போட்டுட்டே வர்றது. அதே மாதிரி வயதானவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு 40-50 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பித்ருக்கடன்கள் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த காலங்களில் வந்து பித்ருக்களுக்குள்ள காலங்களை எடுத்துக்கிறது, அந்த பிராமணர்களை கூப்பிட்றது, கூப்பிட்டுட்டு அதுக்குள்ள பித்ருக்கடன்களை முடிச்சுக்கிறது, இல்லை எனக்கு அந்த ரிச்சுவல்ஸில் நம்பிக்கை கிடையாது, தான தர்மத்தில் தான் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த திதி காலங்களில் கொண்டு போயிட்டு நிறைய தான தர்மங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்கிறது, பசுமாடுகளுக்கு நிறைய தானங்கள் கொடுக்கறது, அதாவது கீரை கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கணும், பசு தானமே உங்கள் பெற்றோர்கள் திதியில் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுதும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சிறு சிறு காயங்கள், வண்டி வாகனத்தில் போகும்பொழுது சிறு சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்களும் அதை நீங்கள் கவனத்தோடு உடனே போய் மருந்து போட்டுக்கிறதும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அதுவே வந்து வருங்காலத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளாக வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதனால் அந்த மருத்துவ ரீதியான விஷயங்களை வந்து நீங்களாக மருந்து சாப்பிட்டுக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை போய் இந்த டயத்தில் செய்ய வேணாம். ரொம்ப வயதான பெற்றோர்கள் வந்து கும்பராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா இந்த ஹெல்த் ரீதியான விஷயங்கள் படிப்படியான மாற்றங்கள் கொடுத்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களும், இன்பப் பயணங்கள், இன்பப் பயணங்கள்லாம் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும், குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும், பல நாள் தொடர்பிலேயே இல்லாமல் இருந்த சில உறவுகளை போய் பார்த்து அவங்க மூலமாக சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய, நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்களும், பேரப்பிள்ளைகள்னாலையும் பேத்திகள்னாலையும் உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்களும், வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய நடக்கக்கூடிய விஷயங்களும் உங்கள் குடும்பங்களில் நடக்கும். அன்பர்களே, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு இது மாதிரி நீங்கள் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கும் பொழுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 5 மாத காலங்கள்ங்கிறது நல்லா இருந்துரும்ன்றது சொல்லிட்டு, நாளை வந்து இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய 10 ராசிகளுக்கும் சரி தாந்திரிக ரீதியான வழிபாடுகளும் அதில் நிறைய பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். அன்பர்களே, நாளை வந்து பார்க்கும்பொழுது நாளை மீனராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.